ஹலோ நண்பா, நாம இந்து மொழியில பார்க்க போற கண்டென்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு தொடர்ந்து கேட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த வீடியோவை மேக் பண்றான்பா. ஓகேங்களா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல நிறைய கார்டு வந்து இருக்கு, பிரீமியம் கார்டு கூட நிறைய இருக்கு. நம்ம வந்து இதுல வந்து ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு கார்டு பத்தி நம்ம இந்து மொழியில உங்களுக்கு ஷோ பண்ண போறான்பா. ஓகேங்களா நண்பா, இந்த காரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல ஸ்மார்ட் ஏன் அப்படிங்கிற கார்டு நண்பா. இந்த காரோட ஜாயினிங் ஃபீ பாத்தீங்கன்னா 495 பிளஸ் டாக்ஸ். ஓகேங்களா, இந்த கார்டுக்கு வெல்கம் பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபீஸ் கேஷ்பேக் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. பட் இந்த கார்டு நீங்க ரிசீவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 90 டேஸ்க்குள்ள ஒரு 10,000 வந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபீஸ் வந்து கேஷ்பேக் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த காரோட ஆனுவல் ஃபீ பாத்தீங்கன்னா அதுவும் சேம் 495 பிளஸ் டாக்ஸ் நண்பா. ஓகேங்களா, உங்களுக்கு ஆனுவல் ஃபீ வேவ் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனுவலி நீங்க அட்லீஸ்ட் ஒரு 40,000 இந்த கார்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆனுவல் ஃபீ நீங்க வேவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆமா, அடுத்த என்னுடைய ரிவார்ட் சைட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட், யூபர் இந்த பிராண்ட்ல நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10x அப்படிங்கிற அடிப்படை ரிவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி, புக்மைசோ, அதுக்கப்புறம் பேடிஎம் வேலட் இந்த பிராண்ட்ல நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5x அப்படிங்கிற அடிப்படையில ரிவார்ட்ஸ் ரேட் ப்ரொவைட் பண்றாங்க நண்பா. ஓகேங்களா, இது போக அந்த 5x அப்படிங்கிற அடிப்படையில இன்னுமே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு நம்ம வெப்சைட்ல போனீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அது போக நம்ம மேல ஸ்கிரீன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அது என்னென்ன பிராண்ட் அவைலபிள் இருக்கு அப்படிங்கறத ஷோ பண்றேன். அது போக நீங்க அதர் ஸ்பெண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபீஸ்க்கு 1 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க நண்பா. ஓகேங்களா நண்பா, அடுத்த எதுக்கெல்லாம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபியூல் பர்ச்சேஸ், யூட்டிலிட்டி பில்ஸ், இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ், கேஷ் டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் இஎம்ஐ டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க நண்பா. நம்ம அடுத்த இஎம்ஐ ஆப்ஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது மினிமம் டிரான்சாக்ஷன் ஒரு 5,000 ரூபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்க இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான டேர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்லிருந்து 24 மந்த் வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. இதனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 14% இருக்கும் அப்படி மாதிரி சொல்றாங்க நண்பா. ஓகேங்களா, அது போக 0% ப்ரீ க்ளோசிங் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது 0% ப்ரீ க்ளோசிங் ஆஃபர் பண்றாங்க. அதாவது நீங்க இந்த உங்களுக்கு டேனஸ் முடியறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா லோனை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அடிஷனலா ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் இல்லாம நீங்க இந்த லோனை க்ளோஸ் பண்ணிக்க முடியும் நண்பா. நம்ம அடுத்ததா மைல் ஸ்டோன் பெனிஃபிட்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஆனுவலி 1.2 லாக் இந்த கார்ல ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபீஸ் ஒர்த் இருக்கிற மாதிரியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதே நீங்க 1.8 லாக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அகைன் ஒரு 500 ரூபீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதே 2.4 லாக் யூஸ் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அகைன் மறுபடியும் ஒரு 500 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ண முடியும். ஓவராலா பெர் இயருக்கு வந்து 2.4 லாக் இந்த கார்ல ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1,500 ரூபீஸ் ஒர்த் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து இங்க ஆஃபர் பண்றாங்க. நம்ம அது போக இந்த கான்ட்ராக்ட்லெஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல அவைலபிள் இருக்கு. அது போக அடிஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கமிட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 24/7 கார்டு ரிலேட்டிவ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார்டு ரிலேட்டட் அசிஸ்டன்ஸ் உதவிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24/7 அப்படி அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக டிஸ்பியூட் ரிசல்யூஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய பணம் எங்க பிளாக் ஆயிடுச்சு, மெச்சண்டுக்கு போய் சேரல, உங்களுக்கு டெபிட் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான சொல்யூஷன் தரதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜீரோ காஸ்ட் கார்டு லியபிலிட்டி, அதாவது இந்த ஃப்ராடு அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ட்ரபிள் ஏற்படுது அப்படின்னா ஜீரோ காஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு சொல்யூஷன் பண்ணி தரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 அதாவது உங்களுடைய இந்த ஃப்ராட் டிரான்சாக்ஷன் நடந்தா ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே நீங்க அப்டேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்ததா எமர்ஜென்சி கார்டு ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது என் கார்டு ஏதாவது லாஸ் பண்ணிட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எமர்ஜென்சியா உங்களுக்கு கார்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு ஃபெசிலிட்டியும் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க நண்பா. ஓகே நண்பா, அடுத்த அந்த கார்டு அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், அது போக 18+ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் கேட்டகரி இருக்கணும். நீங்க சேலரிடு பர்சன் அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 4.5 லாக் எபோவ் இருக்கணும். அதே நீங்க சேலரிடு நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா 6 லாக் வந்து கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ஸ்பெண்ட் அதுல இருக்கணும். ஓகேங்களா, அது போக நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 மந்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக எந்தெந்த சிட்டிஸ்க்கெல்லாம் இப்ப அவைலபிள் இந்த கார்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் ஒரு 19 சிட்டிஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர் போன்ற சிட்டிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து இஷ்யூ பண்றாங்க. மேற்கொண்டு பல சிட்டிஸுக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணலாம், பட் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இந்த மாதிரி ஒரு தகவல் தான் அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க நண்பா.
ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் ஒரு கார்டு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கார்டு கண்டிப்பா ஒரு நல்ல கார்டா தான் இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், அது மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எவ்வளவு நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அது போக நீங்க ஷேர் பண்ணக்கூடிய மக்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வரக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற அப்டேட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும்.